தலைப்புச் செய்திகள். உக்ரைன் அகதிகள் தாங்க இருந்த ஹோட்டலில் திடீர் தீ விபத்து. உக்ரைனில் காயமடைந்த வீரர்களை வெளியேற்ற நடமாடும் மருத்துவமனை பேருந்து. MQ-9 ரீப்பர் உளவு ட்ரோனை ரஷ்ய போர் விமானங்கள் இடைமறித்த வீடியோ காட்சி வெளியீடு. உலகின் தலைசிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் முன்னணியில் சிங்கப்பூர். வன்முறையில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை, இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. தனது நாட்டில் புதிய ராணுவ தளங்களை அமைப்பதற்கு வருமாறு ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுக்கும் சிரியா. தொடர்வன விரிவான செய்திகள். இங்கிலாந்தில் உக்ரைன் அகதிகள் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொட்டலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தை தொடர்ந்து அங்கிருந்த 30 பேர் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் தெற்கு பகுதியான சசோக்ஸில் சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொட்டல் மற்றும் அதன் பக்கத்து கட்டிடத்தில் தீ பற்றியதாகவும் சுமார் 15 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உக்ரைனின் போரில் காயமடைந்துள்ள வீரர்களுக்காக நடமாடும் மருத்துவமனை பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றது. 6 படுக்கை வசதிகள் மற்றும் 6 மருத்துவர்களுடன் உள்ள இந்த பேருந்து காயமடைந்த வீரர்களை போர்பகுதியிலிருந்து வெளியேற்றி வருகின்றது. அஃப்ரிக்கா பஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பேருந்தை உருவாக்க 6 மாத காலமானதாகவும் கடந்த 1.5 மாதமாக இயக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பேருந்து பழுதடைந்தால் அதற்கு மாற்றாக மற்றொரு பேருந்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் புதிய பேருந்துகளை வாங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருங்கடலில் MQ-9 ரீப்பர் உளவு ட்ரோனை ரஷ்ய போர் விமானங்கள் இடைமறித்த வீடியோ காட்சியை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. உக்ரைன் போரால் பதற்றம் நிலவும் நிலையில் கருங்கடலில் பறந்த அந்த ட்ரோனை ரஷ்யாவின் 2 போர் விமானங்கள் இடைமறித்ததாகவும் அப்போது ட்ரோன் மீது எரிபொருளை கொட்டியும் மோதியும் கீழே விழச் செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதை மறுத்து அமெரிக்கா ரஷ்ய விமானம் மோதியதால் சேதமடைந்த ட்ரோனை தாங்களே கருங்கடலில் விழச் செய்ததாக விளக்கம் அளித்தது. இந்நிலையில் ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவில் பதிவான காட்சிகளை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. உலகின் தலைசிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் சிங்கப்பூர் நாட்டின் சாங்கி விமான நிலையம் முதலிடம் பெற்றுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு விமான பயணங்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியுள்ளது. பல்வேறு விமான நிறுவனங்களும் பயணிகளை ஈர்க்க புதிய புதிய சலுகைகளை அறிவிப்புகளையும் வெளியிட்டு வருகின்றன. இந்நிலையில் உலகின் தலைசிறந்த விமான நிலையங்களின் பட்டியலை ஸ்கைட்ராக்ஸ் எனும் நிறுவனம் பட்டியலிட்டுள்ளது. 2023 ஆண்டின் தலைசிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் சிங்கப்பூரின் ஷாங்கி விமான நிலையம் முதலிடம் பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேகா விமான நிலையமும், டோக்கியோவின் கனேடா விமான நிலையமும், சியோலின் இங்கியோன் விமான நிலையமும், பாரிஸின் சார்ல டி கெல்லி விமான நிலையமும் இடம்பெற்றுள்ளன. இவைகளைத் தொடர்ந்து இஸ்தாம்புல், முனிச், சூரிச், நரிட்டா உள்ளிட்ட விமான நிலையங்கள் சிறந்த விமான நிலையங்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலில் தில்லியில் உள்ள இந்திரா காந்தி விமான நிலையம் 36 இடத்தை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தானில் கடந்த 2018 ஆண்டு இம்ரான்கான் பிரதமராக இருந்தபோது வெளிநாட்டு தலைவர்கள் அளித்த பரிசுப் பொருட்களை மலிவு விலையில் சட்டவிரோதமாக விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு இஸ்லாமாபாத் கோர்ட்டில் நடந்து வந்தது. இந்த வழக்கில் பலமுறை இம்ரான்கான் அராஜகத்தால் அவருக்கு எதிராக ஜாமீனில் வர முடியாது கைது வாரண்டு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் பொதுக்கூட்டம் ஒன்றில் பெண் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் இம்ரான்கான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கிலும் அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கிலும் அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் பரிசுப் பொருட்கள் வழக்கில் வருகிற 18 தேதியும் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் 21 தேதியும் இம்ரான்கானை போலீசார் ஆயர்படுத்த வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டது. இன்று காலை வரை அவரை கைது செய்யவும் தடை விதிக்கப்பட்டது. இம்ரான்கானை கைது செய்ய எதிர்ப்பு தெரிவித்து அவரது கட்சியான தெக்ரிபி இன்சாப் கட்சி தொண்டர்கள் லாகூரில் உள்ள அவரது வீடு முன்பு திரண்டனர். தங்கள் கட்சித் தலைவரை கைது செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்கள் எழுப்பினார்கள். திடீரென அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இம்ரான்கானை கைது செய்ய வந்திருந்த போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 54 போலீசார் காயமடைந்தனர். மேலும் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் போலீஸ் வாகனங்களையும் தீ வைத்து எரித்தனர். இதனால் பதற்றமான சூழல் நிலவியது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினார்கள். அப்போது போலீசாருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் சில தொண்டர்கள் காயமடைந்தனர். இதனையடுத்து வன்முறையில் ஈடுபடும் இம்ரான்கான் ஆதரவாளர்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தீவிரவாத சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள். தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியா தனது நாட்டில் புதிய ராணுவ தளங்களை அமைப்பதற்கும் துருப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் ரஷ்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. கிரெம்ளினில் புடினை சந்தித்த சிரிய அதிபர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ஆக்கிரமிப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேற்படி அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிரியாவில் ரஷ்ய இருப்பை விரிவுபடுத்துவது ஒரு நல்ல விஷயம் என்று நாங்கள் நினைக்கின்றோம்.
ரஷ்யாவின் இராணுவ பிரசன்னம் தற்காலிகமாக இதையும் அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாஸ்கோ தற்போது சிரியாவில் உள்ள ஹெமிமீம் விமானத்தளம் மற்றும் டார்டஸ் கடற்படை தளத்தை கட்டுப்படுத்துகிறது. மேலும் அல் ஜாராப் இராணுவ தளம் ரஷ்யா மற்றும் சிரியாவால் கூட்டாக பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafed.com என்னும் இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.